Hello guys, welcome to my channel. It's me, Teddy Creations. இன்னைக்கு நம்ம எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சிடலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் வெடிச்சதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதும் வெங்காயம் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 வந்து சில்லி போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் விடணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக கேப்சிகம் போட்டுக்கலாம். எனக்கு கேப்சிகம் வேணானா நீங்கள் வந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து கேப்சிகம் இருக்குன்னு ஆட் பண்ணிக்கிறேன், 1 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். குடைமிளகாய், கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி லைட்டாக வர்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் கஸ்தூரி மீட்டி ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.